Hi friends, welcome to Rukmani Illam. நான் இன்னைக்கு ரவா பூரியும் அண்ட் டபுள் பீன்ஸ் கிரேவியும் பண்ணலான்னு இருக்கேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன். அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரக்குரன்னா இருக்கும், பரவாயில்ல. அது கூட ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு, ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுக்கலாம். நம்ம அதுக்குள்ள நம்ம கிரேவி பண்ணிடலாம். அதுக்காக நான் டபுள் பீன்ஸ் ஒரு 200 கிராம்ஸ் எடுத்து ஒரு 6 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். அதை எடுத்து நம்ம இப்போ குக்கரில் வேக வச்சிடலாம். நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதை இப்போ நல்லா அது குக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம கிரேவி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு 4 கிராம்பு ஒரு சின்ன பட்டை போட்டு ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 2 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனாக வதக்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்காக நான் 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கியாச்சு. தக்காளியெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1 கப் உருளைக்கிழங்கு நான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து அதை நான் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய் முழு இது கிரேவிக்காக நல்லா தண்ணி கொஞ்சம் 2 கப் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம இது மூடி உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ சூப்பராக உருளைக்கிழங்குலாம் வெந்துடுச்சு. நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்தா அந்த டபுள் பீன்ஸை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா குக் பண்ணதால் நல்லா கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக வந்துடும். அதனால் நான் தேங்காய்லாம் சேர்க்கலை. தேங்காய் சேர்க்கணும்னு நினச்சா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் அரைச்சி கடைசியாக. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிரேவியும் நல்லா திக்காக இருக்குது. நம்ம பருப்பு நல்லா குழைய வேக வச்சதால் அந்த டபுள் பீன்ஸை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கூட கொத்தமல்லி சேர்த்து சூப்பரான டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து ரவா பூரி போட்டு எடுத்துடலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருட்டி எடுத்து கரெக்டிக்கலாம். நம்ம எண்ணெய் மாவு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதுக்கு நம்ம திரட்டும் போது ரொம்ப நல்லா வரும். உங்களுக்கு சின்ன சின்னதாக திரட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நார்மல் கோதுமை மாவு மைதா மாவு பூரி போட்டால் சீக்கிரமாக நமக்கு வந்து அமைஞ்சிடும். ரவா பூரி பார்த்தீங்கன்னா அந்த உபசம் வந்து கீழே குறையவே குறையாது. நல்லா உப்பின் அப்படியே இருக்கும் ரொம்ப நேரம் வரைக்கும். உங்களுக்கு நல்லா உப்பி வருது பார்த்தீங்களா. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 1 ஹவர் வரைக்கும் அந்த உப்பி இருக்கிறது குறையவே இல்லை. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு பூரி. சூப்பரான பூரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ரவா பூரி அண்ட் டபுள் பீன்ஸ் கிரேவி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.